இப்போது ஈஸ்வன் மற்றும் மகாலட்சுமியோட கள்ளத்தொடர்பு விவகாரம் பூதாகரமாக வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது சின்னத்திரை நடிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த நிலையில் அவங்க மனைவி ஜெயஸ்ரீ இன்னொரு விஷயத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீரியல் நடிகை ஜெயஸ்ரீ தன்னோட கணவர் ஈஸ்வர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் தன்னை டிவோர்ஸ் கேட்டு சித்திரவதை பண்ணி அடிக்கிறதாகவும் மகாலட்சுமிக்கும் இவருக்கும் கள்ளத்தொடர்பு இருக்கிறதாகவும் ஒரு தகவலை சொல்லி அதன் மூலமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதையடுத்து போலீஸார் ஈஸ்வரையும் அவங்க அம்மாவையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு நடந்த நிறைய கொடுமைகளை பற்றி நிறைய இன்டர்வியூஸில் தெரிவிச்சிட்ருக்காங்க. இப்போது மகாலட்சுமி பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க ரிவீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் மகாலட்சுமி தேவதை கண்டேன் சீரியலில் நடிச்சிட்ருக்கும் போது ஒரு புதுமுக நடிகர் சின்ன நெகட்டிவ் ரோலில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கூடையும் இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் நாளடைவில் இது காதலாக மாற ஆரம்பிச்சிது. அப்போவே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவங்கெல்லாம் இந்த பொண்ணு ஒரு மாதிரின்னு வான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஆனால் அவங்கக்கிட்ட மகாலட்சுமி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண போகிறேன், அதனால தான் உங்கள் கூட பழகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடின் காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் அந்த நடிகர் அந்த சீரியலை விட்டு விலகிட்டாரு. இருந்தாலும் அப்போ அவங்களோட சேர்ந்து எடுத்த சில ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க கணவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட மகாலட்சுமி உடனே தனக்கு தெரிஞ்ச அரசியல் மூலமாக போலீஸ்காரங்களை வச்சு அந்த நடிகரை மிரட்டியிருக்கிறாங்க. அப்போது ஈஸ்வர் தான் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அந்த பிரச்சனையிலிருந்து ஈஸ்வர் ரிலீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவங்க கூட அப்படியே ரிலேஷன்ஷிப் தொடர ஆரம்பிச்சுது. அதுதான் நாளடைவில் கள்ளத்தொடர்பாக மாறிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.